ஆதி, நீங்க எதுக்கு அப்பாக்கு பணம் கொடுத்தீங்க? சொல்லுங்க ஆதி, எதுக்கு பணம் கொடுத்தீங்க? என்ன பூஜா, ஏதாவது பிரச்சனையா? கேட்ட கேள்விக்கு பதில். இல்ல பூஜா, உங்க அப்பா உங்க அக்கா கல்யாணத்துக்காக ஃபைனான்சியர்ட்ட பணம் கேட்டிருந்தாரு. ஃபைனான்சியரும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பாவை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் நான். எங்க அப்பா வந்து உங்ககிட்ட பணம் கேட்டாரா இல்ல நான் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டேனா? அதுக்கு இல்ல பூஜா, ஒண்ணும் தேவையில்ல. பூஜா என்ன பண்ற? முதல்ல பணத்தை வாங்குங்க. ஏன் பூஜா அப்படி பண்ற? ஃப்ரெண்டோட ஃபேமிலி கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்றது தான ஃப்ரெண்ட்ஷிப். ஆதி, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எது எதிர்பார்த்து வர்றது இல்ல, அது மனச பார்த்து வர்றது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். பிடிங்க. என்ன பூஜா சொல்ற? ஆமா, பணத்தால பல உறவுகளை பிரிஞ்சிருக்கு, அதனால தான் சொல்றேன். முதல்ல பணத்தை பிடிங்க. சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப இல்ல, உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம். இல்ல ஆதி. என்ன பூஜா, ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிற? சரி ஓகே, இப்ப இந்த பணத்தை வாங்கிக்கிறேன், ஆனா திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட சேர்த்து கொடுப்பேன். என்ன, அதுக்கு ஓகேனா? நான் இப்ப வாங்கிக்கிறேன். என்ன பதிலே காணோம்? சரி ஓகே, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி, நான் கிளம்புறேன். இந்த பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன். ஓகே ஓகே, பை பை. என்ன ஒரு மாதிரியா இருக்க? நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா இருக்கத்த. அந்த பூஜாவை பத்தி தானே பேசிட்டு இருக்க? ஆமா, வேற என்ன? ச்சே, என்ன இப்படி தனியா புலம்ப வச்சிட்டாலே, என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. என்னத்த கையில? அதுதான் அந்த குடும்பத்தோட கல்யாண இன்விடேஷன் தான். அது என்ன கிழிச்சு போடாம ஏன் வச்சு? இரு இரு இரு, ஏன் இப்படி கோவப்படுற வாசுகி? பொறுமையா இரு. நானும் முதல்ல இந்த பத்திரிகையை கிழிச்சு போடலாம்னு தான் பார்த்தேன். ஏன் அத்தை கீழ்ச்சி போடல? கோபத்துல யோசிச்சா எந்த ஐடியாவும் வராது வாசுகி. கொஞ்சம் பொறுமையா யோசி, அப்பதான் உனக்கே புரியும். இனிமே புரியல? இந்த பத்திரிகையை வச்சுதான் நாம அந்த குடும்பத்தை பழி வாங்க போறோம். பத்திரிகையை வச்சா இதால என்னத்தை பண்ண முடியும்? இதுக்கு தான் சொல்றேன், எதையுமே யோசிச்சு செய்யணும்னு. கோபப்பட்டா எதுவுமே யோசிக்க முடியாது. இந்த பத்திரிகை தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம். இத வச்சு அந்த குடும்பத்துல நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தலாம். எப்படி சொல்றீங்க? இதுல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் இருக்குதுல்ல? இருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி கணேசனை பத்தின உண்மைகளை சொல்லுவோம். அப்படியே சாந்தியை பத்தி தப்பு தப்பா பொய்களையும் சொல்லுவோம். இது சரியா வருமா? என்னவா செய்ய அப்படி கேக்குற? பொண்ணு வீட்டுக்காரங்களை பத்தி தப்பான விஷயத்த எடுத்து சொன்னா அவங்க எப்படி சம்பந்தம் பண்ணுவாங்க? இந்த கல்யாணம் அதோ கதிதான். நம்ம குடும்பத்தை சீரழிச்சவங்களோட குடும்பத்தை சந்தோஷமா இருக்க விடவே கூடாதத்த. அந்த கணேசன் தம் பொண்ணு கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு துடிக்கணும்.
அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பதான் நம்ம மனசு ஆறும். விடக்கூடாதத்த. இது மட்டும் இல்ல, இனிமே அந்த குடும்பம் எந்த நல்ல காரியத்தையும் பண்ணக்கூடாது. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். வா பிரியா, உட்காரு. வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. சொல்லு பிரியா. அக்கா, எனக்குன்னு சில சந்தேகங்கள் இருக்கு. முதல்ல அதுக்கு தெளிவு வரணும். அந்த மர்ம மனிதன் உங்களுக்கு போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறப்ப நீங்க போலீஸ்க்கு போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல பிரியா, கொடுக்கல. ஏங்கா பண்ணல? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு தான் சொன்னேன். கல்யாண் தான் போலீஸ்க்கு போனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும், வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்ன பிரியா யோசிக்கிற? கல்யாண பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்க இருக்காரு, என்ன ஒர்க் பண்றாரு? அவரை பத்தி எதுக்கு கேக்குற? எல்லாம் காரணமாதான், சொல்லுங்கக்கா. அவரோட வீடு வடபழனியில இருக்கு. அவரு கிரானைட்ஸ் பிசினஸ் பண்றதா சொல்லிருக்காரு. அவரை நீங்க அடிக்கடி மீட் பண்ணுவீங்களா இல்ல ஃபோன் பண்ணுவீங்களா இல்ல அவரு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரா? நான் தான் பிரியா ஃபோன் பண்ணுவேன். சரி, நீங்க ஃபோன் பண்ணி வர சொன்னா உடனே உங்களை பார்க்க வந்துடுவாரா? ஒரு 1 hour வந்துருவாரு. அப்படின்னா எனக்கு கல்யாண் மேல ஒரு சின்ன டவுட் இருக்கு. பிரியா, கல்யாண் மேல எதுக்கு உனக்கு சந்தேகம்? அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம அவர் எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்? நடந்துக்க மாட்டார் தான். ஒருவேளை அப்படி இருந்தா என்னக்கா பண்ண முடியும்? சரி, அவரோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. அதை எடுத்துட்டு என் கூட வாங்கல சொல்றேன். அக்கா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் இருக்காரு, உங்க விஷயமா அவரு போய் பார்த்துட்டு தான் வரேன். அவர் உங்களை விசாரிச்சாதான் மேல ஸ்டெப் எடுத்து அந்த மர்ம மனிதனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. அவனை பத்தின டீட்டெயில்ஸ் சொன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். என்னக்கா யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு வாங்க. வாப்பியா போலாம். பூஜா, அத்த அத்த பூஜா வீட்டில் இல்லையா? என்னத்த வீட்டுக்கு வந்தவன வான்னு கூட கூப்பிடாம அப்படி? நீ எதுக்கு இங்க வந்த முதல்ல சொல்லு. என்னத்த நான் இங்க வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். நீ வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாகும். அது தெரிஞ்சுமா நீங்க வந்திருக்க? இதெல்லாம் பார்த்தா நம்ம ரெண்டு குடும்பம் எப்படி அத்தை ஒன்னா சேரும்?
அது நீ மட்டும் முடிவு பண்ண பத்தாதுப்பா. உங்க அம்மா எங்களை தப்பா நினைச்சது முதல்ல மாறணும். அது முடியாதத்த. நான் உங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவங்க முடிவில் அவங்க பிடிவாதமா இருக்காங்க. அதான் மாமா கிட்ட பேசி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு வந்தேன். நீ நினைக்கிறது நடக்காதுப்பா. உங்க அம்மாவோட அவர் ரொம்ப பிடிவாதக்காரர். உன்னை மட்டும் அவர் இங்க பார்த்தாரு அவ்வளவுதான். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. அத்தா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, நீ கிளம்பு. ஓஹோ, எல்லாம் உன் வேலை தானா? உங்க அப்பாவுடைய குணம் தெரிஞ்சே இவனை வர சொன்ன என்னடி அர்த்தம்? அத்தா பூஜா என்ன இங்க வர சொல்லல, நானா தான் வந்தேன். நான் உன்கிட்ட பேசல, என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுடி. விஷயத்தோட விபரீதம் தெரியாம நடந்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. உங்க அப்பா வந்து ஏதாவது நடக்கிறதுக்குள்ள முதல்ல வெளிய அனுப்பு. என்ன பூஜா, உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? அவங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க வினோத். நம்ம ரெண்டு பேர் குடும்பம் ஒன்னு சேரணும் நினைக்கிறது தப்பா? அது நமக்கு புரியுது, நம்ம பேரண்ட்ஸ்க்கு புரியணும்ல. சரி, யாரை கேட்டு இப்ப நீங்க வந்த? இல்ல பூஜா, நானும் உங்க வீட்டுக்கு வந்து பேசினா எல்லாம் நல்லபடியா முடியும் நினைச்சேன். அப்படி நினைச்சிருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணிருந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, அம்மா கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் உங்க வீட்டுக்கு வந்து அது பிரச்சனையாயி அதுவே இன்னும் அடங்கல. அதுக்குள்ள மறுபடியும் இங்க வந்து இந்த அப்ப ஒரு டைம் ஆச்சு. நீ முதல்ல கிளம்பு கிளம்பு. சார், நான் சொன்ன நந்தினி உங்க தான். வணக்கம், உட்காருங்க. இவங்க ஏற்கனவே வந்திருந்தாங்க, விஷயத்த சொன்னாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து தெளிவான பதில தெரிஞ்சுக்க முடியல. நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? தைரியமா சொல்லுங்க, உங்க ரகசியம் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும். அக்கா தைரியமா சொல்லுங்க. சார், நானும் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். நான் அவரு வீட்டுக்கு கூட போயிருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம். நாங்க அப்படி மீட் பண்ணி பேசுறத யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்திருக்கான். அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு அதை அப்படியே நெட்ல கிராஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவேன்னு பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவன் முகத்தை கூட என்னால சரியா பார்க்க முடியல. அவன் பணம் மட்டும் கேட்கல சார், என் ஹஸ்பண்ட் டெண்டர் எடுத்த கொட்டேஷன் சிடியை கூட நான் ரெண்டு தடவை கொடுத்துருக்கேன். இப்ப என்னோட அண்ணா நகையை கேட்கிறான். நகை இல்லைன்னு சொன்னதுக்கு வைர நெக்லஸ குடுன்னு கேட்கிறான். இப்ப எங்க வீட்டுல கல்யாணம் வேற நடக்க போகுது. இந்த நிலைமையில நான் நெக்லஸ கொடுத்துட்டேன்னா அது வீட்டுல ரொம்ப பிரச்சனையாயிடும். ஏன்னா அது என் மாமனார் வாங்கி கொடுத்தது. கல்யாண போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? அக்கா அதை எடுத்து கொடுங்க. தைரியமா கொடுங்க மேடம், அப்பதான் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பொதுவா நீங்க எந்த இடத்துல மீட் பண்ணிக்குவீங்க? நாங்க வலசரவாக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் மீட் பண்ணுவோம். அங்க நீங்க சந்தேகப்படும்படியா யாரையாவது பார்த்திருக்கீங்களா? நான் அப்படி யாரையும் பார்க்கல சார். மேடம் நீங்க தைரியமா போங்க. நாங்க கல்யாணம் பத்தியும் உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிற கும்பலை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்களை காண்டாக்ட் பண்றோம் சார். அப்புறம் இந்த விஷயம் கண்டிப்பா வெளியில யாருக்கும் தெரியாது. எங்ககிட்ட எல்லா விஷயமும் பாதுகாப்பா தான் இருக்கும். ஓகே சார், நாங்க கிளம்புறோம். ஓகே வாங்க. தேங்க் யூ சார். போயிட்டு வாங்க.
பூஜா, இப்படியே அமைதியா நின்னுட்டு இருந்தா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமா? என்ன பண்ண சொல்ற? நம்ம வீட்டுல இருக்கவங்களோட பிடிவாதத்தை மாத்தணும். என்ன அவ்வளவு ஈஸியா சொல்ற? அது நடக்கிற விஷயமா? பூஜா, நாம தான் உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். நான் அன்னைக்கு அத்தைகிட்ட பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன், என்ன ஆச்சு? கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு திட்டி அனுப்பிட்டாங்க. பூஜா, எங்க அம்மா அவங்க முடிவை மாத்திக்க மாட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டதான் பக்குவமா பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். எங்க அம்மா கிட்ட வந்து பேசினல்ல, என்ன ஆச்சு? அவங்க காது கொடுத்து கூட நீ சொல்றது கேக்குறதுக்கு தயாரா இல்லையே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி? பாக்கலாம், ஏதாவது வழி கிடைக்கும். என்ன பூஜா, நீ எப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இந்த விஷயத்துல அவசரப்பட முடியாது. முதல்ல அக்காவோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். என்ன வேணும் யோசிக்கிற? ஒன்னும் இல்ல பூஜா. சிங்கப்பூர்ல இருந்து நாங்க இங்க வந்தப்போ எங்களுக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ சொந்த பந்தம்லாம் இருக்கிறது தெரிஞ்சோ என்னமோ விரோதிங்க மாதிரி நடந்துக்கிறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நம்ம கிளம்பலாம். ம், வா போலாம். தலை நடானா அன்னிமலை பைத்தியமா சுத்திட்டு இருக்காரு. அன்னி நடானா இவங்க கூட பைக்ல சுத்திட்டு இருக்காங்க. முதல்ல இத தலைகிட்ட சொல்லணும். என்ன பூஜை அப்படி பண்ணிட்ட? நீ என்ன பார்க்கணும்னு சொன்னோன்னே நான் எவ்வளோ ஆசாசியாக வந்தேன் தெரியுமா பூஜா? நான் உன்னை என் மனசுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சு காதலிக்கிறேன் பூஜா. என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்காம அன்னைக்கு நீ அப்படி பேசிருக்க கூடாது பூஜா. நீ வேற, நான் வேறையா? உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சொல்லு பூஜா, சொல்லு. தலை தலை ஏண்டா கத்துறா? அப்படின்னா தலை போற விஷயம்? தலை போற விஷயம் இல்ல தலை, உன் வாழ்க்கை பிரச்சனை. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. நீங்க லவ் பண்ற பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட சுத்திட்டு இருக்கா தலை? எதுக்கு தலை அடிக்கிறீங்க? பின்ன உன்னை அடிக்காம கொஞ்சம் வாங்கடா. நான் யாரா உனக்கு அண்ணன்? நான் உனக்கு அண்ணனா? நான் காதலிக்க பொண்ணு உனக்கு யாரா? அண்ணி. அப்ப அவங்கள மரியாதை எல்லாம் பேசலாமா? அதனாலதான் நான் உன அடிச்சேன். இப்ப புரியுதா நான் ஏன் உன்ன அடிச்சேன்னு? சரி தலை, அண்ணி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அவங்க என்னன்னா? இல்லைடா பூஜா, அந்த மாதிரி பொண்ணு இல்லை. ஒருவேளை அந்த பையன் அவளுக்கு ஏதாவது ரிலேஷனாக இருக்கலாம்ல? இல்லை தலை, அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒருவேளை அவன் அண்ணியை லவ் பண்ணலாம் இல்லையா? தலை அப்படியும் இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, அவன் ஆள் எப்படி இருந்தா? இந்தி படத்து ஹீரோ மாதிரி மீசெல்லாம் வச்சுட்டு இருந்தான் தல. ஆனா உங்க அழகுக்கு முன்னாடி வேஸ்ட் தல அவன். ஆனா உங்க கால் தூசி சமானம் இல்ல தல அவன். இவனெல்லாம் சாதாரணமா விடக்கூடாது தல. எதுக்கும் அவனை தட்டி வைக்கிறது தான் நல்லது தல. ஏன்னா பொண்ணுங்க மனசு எப்போ மாறுன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டேன்டா. அப்பதான் அவன் பூஜா பக்கமே தலை கட்ட மாட்டான். நான் யாருன்னு காட்டுறேன்.